சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அசைவ உணவுகளோட எந்தெந்த உணவுப் பொருட்களை சேர்த்து சாப்பிடணும், எந்த உணவுப் பொருட்களை தவிர்க்கணும், அப்படி சேர்த்து சாப்பிட்டா என்னென்ன உடல் உபாதைகளெல்லாம் ஏற்படும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆழிய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பதிவு பற்றின தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பழந்தமிழர்களோட விருந்தோம்பலில் சைவத்தை போலவே அசைவ உணவுக்கும் எப்பவுமே ஒரு தனி இடம் இருக்குது. இன்னைக்கும் கூட பல கிராமங்களில் அசைவ விருந்துனா ஒட்டுமொத்த ஊரும் ஒன்றா கூட்டிடுவாங்க. பொதுவாகவே அசைவ உணவுகளை சாப்பிட்டா செரிமானமாக அதிக நேரம் எடுக்கும். அதனால இறைச்சியோடு சேர்த்து சாப்பிடும் உணவுகள் இறைச்சிக்கு எதிர்மறையான உணவாக தான் இருக்கணும். அசைவ உணவுகளோட எந்த உணவுகளை சேர்த்து சாப்பிடலாம், எந்தெந்த உணவுகளை கட்டாயமாக சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம். முதல்ல தேன் மற்றும் இறைச்சி. சுத்தமான தேனோட இறைச்சியை சேர்த்து சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டா தேன் உணவை நச்சுத்தன்மை கொண்டதாக மாற்றிடும். இந்த காம்பினேஷனை ஆயுர்வேதத்தில் ஆம விஷம்னு சொல்லுவாங்க. இது மூளையின் செயல்பாட்டிலும் பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இன்னைக்கு ஹனி சிக்கன் சொல்லப்படுற கோழி இறைச்சியில் தேனை சேர்த்து சமைச்சு சாப்பிட்ற உணவை மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. இது சாப்பிட வேணால் ருசியாக இருக்கலாம், ஆனால் உடலுக்கு கெடுதலை தான் ஏற்படுத்தும். அதனால் எப்பவுமே இறைச்சி வகைகளோட தேனை சேர்த்து சமைச்சு சாப்பிடவே கூடாது. ரெண்டு, முள்ளங்கி மற்றும் இறைச்சி. வேக வைச்ச முள்ளங்கியோட அசைவ உணவை சேர்த்து சாப்பிடவே கூடாது. பல பேரும் ஆட்டுக்கறியை சமைக்கும் பொழுது முள்ளங்கியை சேர்த்து சமைச்சு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இது சாப்பிட ருசியாக இருக்கும், ஆனால் இதனால் பல பாதிப்புகள் ஏற்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, முள்ளங்கியிலே அதிகப்படியான புரத சத்து நிறைஞ்சிருக்கு, இறைச்சியிலையும் அதிகமாக புரத சத்து நிறைஞ்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து சமைச்சு சாப்பிடும் பொழுது உடலுக்கு ஊட்டச்சத்து அதிகரிக்கும். இதனால் உடம்பில் உற்பத்தி ஆகிற ரத்தம் நச்சுத்தன்மை கொண்டதாக மாற வாய்ப்பு இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் முள்ளங்கியை இறைச்சியோடு சேர்க்கறத தவிர்க்கணும். மூணு, கிழங்கு வகைகள் மற்றும் இறைச்சி. மண்ணுக்கடியில் விளையும் உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை சர்க்கரை நோயாளிகள் கட்டாயமாக தவிர்க்கணும். ஏன்னா கிழங்குகளோட இறைச்சியும் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டா அது செரிமானமாக அதிக நேரம் எடுக்கும். அதோட உடல் எடையை அதிகரிக்கும், நெஞ்செரிச்சல், செரிமான கோளாறு, வாயு தொல்லைன்னு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் சர்க்கரை நோயாளிகள், உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க, உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க கிழங்கு வகைகளை இறைச்சி உணவுகளோடு சேர்த்து சமைச்சு சாப்பிடவே கூடாது. நாலு, மைதா உணவுகள் மற்றும் அசைவ உணவுகள். பொதுவாகவே மைதா மாவுக்கு செரிமான சக்தி குறைவு தான். இன்றைக்கி பல தரப்பட்ட இறைச்சி உணவுகளை மைதா மாவு கலந்து தான் பொறிச்சு எடுக்கிறாங்க. இப்படி செய்கிற உணவுகளை சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் பிரச்சனை அதிகரிக்கும். அதனால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க மைதா மாவு சேர்த்து சமைக்கப்பட்ட இறைச்சி உணவுகளை கட்டாயமாக தவிர்க்கணும். ஐந்து, உளுந்து மற்றும் இறைச்சி. கருப்பு உளுந்து கூட இறைச்சியை சேர்த்து சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும். இன்றைக்கும் வட இந்தியர்கள் பல பேரும் கருப்பு உளுந்தை இறைச்சியோடு சேர்த்து சமைச்சு சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுன்னு இருக்காங்க. இது சாப்பிட வேணால் ருசியாக இருக்கும், ஆனால் செரிமானத்தில் அதிக சிரமத்தை ஏற்படுத்தும். அதோட குமட்டல், வாந்தி, படபடுப்பு போன்ற பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆறு, பயிறு வகைகள் மற்றும் இறைச்சி. முளை கட்டிய பயிறு மற்றும் இறைச்சியில் புரத சத்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. உடல் இயக்கத்துக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து புரத சத்து தான். இருந்தாலும் அது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா மூட்டு வலி ஏற்படுத்தும். அதோட உடம்புல ஒரு மந்தமான நிலையை ஏற்படுத்தி உற்சாகத்தையும் இழக்க செய்யும். அதனால் முளை கட்டிய பயிறு வகைகளை இறைச்சியோடு சேர்த்து சாப்பிடவே கூடாது. ஏழு, தானியங்கள் மற்றும் அசைவ உணவு. தானியங்களோட அசைவ உணவுகளை சேர்த்து சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவைக்கு அதிகமான சக்தி கிடைக்கும். அதோட யூரிக் ஆசிடும் அதிகரிக்கும். இதனால சிறுநீரக கற்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்றாங்க. எட்டு, கீரை மற்றும் இறைச்சி உணவுகள். இறைச்சி கூட எப்பவுமே கீரை வகைகளை சேர்த்து சமைத்து சாப்பிட்றத கட்டாயமாக தவிர்க்கணும். ஏன்னா பல செரிமான கோளாறுகள் ஏற்படுத்தும். அதோட கல்லீரல் நோய் ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஒன்பது, தயிர் மற்றும் அசைவ உணவு. அசைவ உணவோட எப்பவுமே தயிர் சேர்த்து சாப்பிடவே கூடாது. மேலும் பாலில் இருந்து தயாரிக்கப்படுற எந்த உணவுப் பொருட்களோடும் இறைச்சியை சேர்த்து சாப்பிட்றத தவிர்க்கணும். தயிரோட இறைச்சியை சேர்த்து சாப்பிட்டா அதனால் உருவாகக்கூடிய ரத்தம்
நச்சுத்தன்மை கொண்டதாக மாற வாய்ப்பு இருக்கிறத மருத்துவர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக மீன் வகைகளை தயிரோடு சேர்த்து சமைச்சு சாப்பிடவே கூடாது. 10. எண்ணெய் மற்றும் இறைச்சி. கடலை எண்ணெய் மற்றும் கடுகு எண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்தி இறைச்சி உணவுகளை சமைச்சு சாப்பிடவே கூடாது. ஏன்னா இது உடம்பில் உஷ்ணத்தை அதிகரிக்கும், செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதோட தேங்காய் எண்ணெயால் சமைக்கப்படும் இறைச்சியை சாப்பிட்டா செரிமானமாக அதிக நேரம் எடுத்துக்கும். அதனால் இறைச்சி உணவுகளை சமைக்கணும்னா எப்பவுமே நல்லெண்ணெயை பயன்படுத்துறது ஆரோக்கியத்திற்கு நல்லது. இறைச்சி உணவுகளை எந்தெந்த உணவுகளோடு சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைச்சியை பப்பாளி காயோடு சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம். ஏன்னா இறைச்சியை மிருதுவாக மாற்றக்கூடிய தன்மை பப்பாளி காய்க்கு இருக்குது. அடுத்து அசைவ உணவுக்கு அப்புறமா எலுமிச்சை பழசாறு குடிக்கலாம். இதனால் செரிமானத்துக்கு ரொம்ப உதவும். 3. அசைவ உணவை சாப்பிட்டதுக்கு முன்போ பின்போ அஷ்டசுரணம் சாப்பிட்றது நல்லது. ஏன்னா இது இறைச்சி சாப்பிட்டா எளிதில் செரிமானமாக உதவி செய்யும். 4. இறைச்சியை உணவாக சாப்பிட்டதும் சுடு தண்ணீரை குடிக்கலாம். இது இரத்த குழாயை சுத்தம் செஞ்சு நச்சுத்தன்மைகளை நீக்கும், அதோட செரிமானத்தையும் எளிமையாக்கும். 5. பால் சேர்க்காத சுக்குமல்லி காஃபியை குடிக்கலாம். இது வயிறு உபாதைகளை இருந்து நம்ம காக்கும். முடிஞ்ச அளவுக்கு அசைவ உணவுகளை சாப்பிட்டதும் பால் சேர்க்காத சுக்குமல்லி காஃபி குடிக்கிறது நல்லது. 6. இறைச்சி உணவுகளோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளப்படுற இஞ்சி மற்றும் இந்து உப்பு நொதிகளின் சுரப்பை அதிகரிக்கிறதோட செரிமானத்தையும் அதிகரிக்கும், நச்சுத்தன்மையும் குறைக்கும். அதனால் இறைச்சி உணவுகளை சமைக்கும்போது இந்து உப்பை சேர்த்து சமைச்சு சாப்பிட்றது நல்லது. இறைச்சி உணவுகளை சாப்பிட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நேரடியாக கிடைக்கும். மனித உடலின் எலும்பு மற்றும் தசைகள் வலுப்பெற உதவி செய்யும். யாரெல்லாம் இறைச்சி உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதய நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள், உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இறைச்சியை அளவாக தான் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்ட பல உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். அதோட இரவு வேலைகளை இறைச்சி உணவுகளை கட்டாயமாக தவிர்க்கணும். முதல் நாள் செஞ்ச இறைச்சியை ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் பயன்படுத்தவே கூடாது. இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ சொன்ன இந்த குறிப்புகளை கவனத்தில் வச்சுக்கிட்டு இறைச்சி உணவுகளை நம்ம சமைச்சு சாப்பிடும் போது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆழியா சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஆழியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.